ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். ஜிப்ரீலுக்கு யார் விரோதியாக இருக்க முடியும் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தான் அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்கி உம் இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன் இருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிப்போருக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான். நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உம்மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாசிக்கான பாவிகளைத் தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கைகள் செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்துவிடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு நபி அல்லாஹுவிடம் இருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவின் வேதத்தை திடமாக தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டார்கள். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்லர். ஷைத்தான்கள்தான் நிராகரிப்பவர்கள். அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூன்யத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூன்யத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படியிருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாஹுவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இழைக்க முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராதலையுமே கற்றுக்கொண்டார்கள். சூன்யத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்ட ஊதியம் கேடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொண்டு கேட்டில் நின்றும் தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். இதனை அவர்கள் அறிய வேண்டாமா? ஈமான் கொண்டோரே, நீங்கள் நம் ரசூலை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள். இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளை தரும் சொல்லாகிய உன்முர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. அஹ்லுல் கிதாப் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்போரோ இன்னும் முஷ்ரிக்குகளோ உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யார் மேல் விருப்பம் வைத்துள்ளானோ அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் மிகப்பெரும் கிருபையாளன். நாம் இறக்கி வைத்த வசனத்தை நாம் மாற்றுவதும் இல்லை அல்லது மறந்து போகும்படி செய்வதும் இல்லை. அவ்வாறு செய்தால் அதற்கு பதிலாக அதைவிட நல்லதை அல்லது அதை போன்றதை கொண்டு வருகிறோம். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹுவின் ஆட்சி வானங்களிலும் பூமியிலும் உள்ளது. அவனை தவிர உங்களுக்கு பாதுகாவலனோ துணை செய்பவனோ வேறு எவரும் இல்லை. இதை நீங்கள் அறியவில்லையா? இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவன் ஒருவன் நம்பிக்கையை நிராகரிப்பினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர் வழி நின்றும் தவறிவிட்டான். அஹ்லுல் கிதாப் வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் நீங்கள் நம்பிக்கை கொண்டபின் நிராகரிப்பவர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் மனதில் உள்ள பொறாமையே ஆகும். அவர்களுக்கு உண்மை இன்னது என்பது தெளிவாக தெரிந்துவிட்ட பின்னரும் இவ்வாறு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலே விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறார். இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும்
ஜகாத் கொடுக்கும் வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமேயே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹ்விடம் காண்பீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்வனவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சுவனபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் வீணாசையே ஆகும். நீங்கள் உண்மை உடையோராக இருந்தால் இதற்கு சான்று கூறுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அப்படியல்ல, எவன் ஒருவன் தன்னை அல்லாஹுவுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி இறைவனிடம் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யூதர்கள் கூறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் எந்த நல்வழியிலும் இல்லை என்று. ஆனால் இவர்கள் ஒரே தௌராத் வேதத்தை ஓதுகிறார்கள். இவர்கள் கூறும் சொற்களைப் போலவே ஒன்றும் அறியாதவர்களும் கூறுகிறார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் இவர்கள் தர்க்கித்து மாறுபட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான். இன்னும் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹுவின் பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து அவற்றை பாழாக்க முயல்பவனை விட பெரிய கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும்? இத்தகையோர் அச்சமுடன் அன்றி பள்ளி வாயில்களில் நுழைவதற்கு தகுதியே இல்லாதவர்கள். இவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவுதான். மேலும் மறுமையில் இவர்களுக்கு கடினமான வேதனையும் உண்டு. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே சொந்தம். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹுவின் முன்னிலை உள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்திருப்பவன், எல்லாம் அறிந்தவன். இன்னும் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு குமாரனை பெற்றிருக்கிறான் என்று. அப்படியல்ல, அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிக தூய்மையானவன். வானங்கள் பூமியில் உள்ளவை யாவும் அவனுக்கே உரியவை. இவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிந்து வழிபடுகின்றன. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையிலிருந்து தானே உண்டாக்கினான். அவன் ஒன்றை உண்டாக்க விதித்து அதனிடம் குன் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் நம்மிடம் நேராக பேசவில்லை? மேலும் நமக்கு ஏன் அவன் அத்தாட்சி வரவில்லை என்று. அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியேதான் கூறினார்கள். இவர்களின் சொற்களை போலவே இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களைப் போன்றவையேதான். ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம். நபியே, நாம் உம்மை உண்மையுடன் நல்லடியாருக்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். நரகவாதிகளை பற்றி நீர் வினவப்படமாட்டீர். நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் வழியை நீர் பின்பற்றாத வரையிலும் உம்மை பற்றி திருப்தி அடைய மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹுவின் வழி இஸ்லாம், அதுவே நேர்வழி என்று சொல்லும். அன்றி ஞானம் உம்மை வந்தடைந்த பின்னரும் அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றுவீரேயானால் அல்லாஹ்விடம் இருந்து உம்மை காப்பாற்றுபவனும் உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு ஓதி ஒழிகிட வேண்டுமோ அவ்வாறு ஓதுகிறார்கள். அவர்கள்தாம் அதன் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகளே. இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்த நன்கொடைகளை நினைவு கூறுங்கள். இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்பாடுடையோராக செய்தேன். என் தூதனுப்ப உங்களை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் வரப்போகும் அந்நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்று ஓர் ஆத்மா சிறிதொரு ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது. அதனிடம் இருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்டஈடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த சிபாரிசும் பயனளிக்காது. அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள். இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளையிட்டு சோதித்தான். அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். நான் உம்மை உலக மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹீம், என் சந்ததியினரிலும் இமாம் ஆக்குவாயா எனக் கேட்டார். என் வாக்குறுதி உம் சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினான். இதையும் எண்ணி பாருங்கள்.
காபா என்னும் வீட்டை நாம் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் ஆக்கினோம், இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம். இப்ராஹிம் நின்ற இடத்தை மகாமு இப்ராஹிமை தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம். இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள், தனியாக அமர்ந்து தியானிப்பவர்கள், ருகு செய்பவர்கள், சுஜூத் செய்பவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிமிடம் இருந்தும் இஸ்மாயிலிடம் இருந்தும் உறுதிமொழி வாங்கினோம். இன்னும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிம் இறைவா, இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக. இதில் வசிப்போரில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பலவகை கனிவகைகளையும் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார். அதற்கு இறைவன் கூறினான், ஆம், யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கு சிறிது காலம் சுக அனுபவத்தை அளிப்பேன், பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் புகுத்துவேன். அவன் சேரும் இடம் மிகவும் கெட்டதே. இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் ரப்பே, எங்களிடம் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினர். எங்கள் ரப்பே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக்குவாயாக. எங்கள் சந்ததியினிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லீம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே கருணையுடன் மிக மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய்.